கடந்த காணொலியில் இலங்கையின் பொருளாதாரத்தை அந்த நாட்டின் அரசியல் ஆளுமைகளால் கட்டுக்குள் பேண முடியாமல் திணறும் போது தமிழரின் அரசியல் எதிர்காலத்தை எவ்வாறு கையாளுவார்கள் என பார்த்தோம். தொடர்ந்து பயணிக்கலாம். சகோதரர், இந்த இலங்கை சுதந்திரம் அடைந்த பின்பு தமிழ் நிலப்பரப்புகளுக்கு ஏற்பட்ட பொருளாதார தடைகளையோ நெருக்கடிகளையோ பற்றி சற்று விரிவாக குறிப்பிட முடியுமா? நிச்சயமாக. தமிழ் நிலங்கள் சுதந்திர காலத்துக்கு முன்பு இலங்கையில் உள்ள சிங்களவர்கள் என்ன நினைத்தார்கள் என்று சொன்னால், இலங்கை ஒரு பௌத்த சிங்கள நாடாக்க வேண்டும், தமிழ் மக்களுடைய தனித்துவம் இருக்கக்கூடாது, தமிழ் மக்கள் தன்னுடைய நாடு அல்லது ஒரு தனித்துவமான ஒரு இனமாகவோ நாட்டுடையவர்களாகவோ தான் வரலாறு, அந்த வரலாற்றை சிதைக்க வேண்டும், அந்த எண்ண கருவை அவர்களிடம் இருந்து அழிக்க வேண்டும் என்று சொன்னால், கொழும்பில் தமிழர்கள் இருக்கிற மாதிரி, மலையகத்தில் தமிழர்கள் இருக்கிற மாதிரி, காலியில் தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள் இருக்கிற மாதிரி, யாழ்ப்பாணத்திலும் சிங்கள மக்கள் மத்தியில் அல்ல வடக்கு கிழக்கு மாகாணங்களிலும் சிங்கள மக்கள் மத்தியில் தமிழர்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்த ஒரு நிலப்பரப்பை வடக்கு கிழக்கு இடையே உள்ள தொடர்ந்த நிலப்பரப்பை துண்டாக்கி அது ஒரே தாயகமாக ஒரே நிலப்பரப்பாக தமிழ் மக்களை கொண்டிருப்பதை இல்லாமல் செய்ய வேண்டும் என்று 1930 இருந்து சோல்பரியில் டொனமோர் கான்ஸ்டிடியூஷன் காலத்தில் இருந்து ஜனநாயகா குடியேற்ற திட்டங்களை உருவாக்கினர். தொடர்ந்து இன்று வரை அதுதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை நோக்கி சிங்களம் மெல்ல மெல்ல நகர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அவர்களுடைய நோக்கம் இலங்கையை பொருளாதாரத்தில் கட்டி எழுப்புவதற்கு முதல், இலங்கையை வளமுள்ள நாடாக்குவதற்கு முதல், இலங்கையை சிங்கள பௌத்த நாடாக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முதன்மையான நோக்கம். அந்த கொள்கையில் மாற்றம் ஏற்படாத வரை ஒரு பொழுதும் இலங்கை முன்னேறார். அதை நோக்கி இன்று வரை நகர்ந்து கொண்டிருக்கிறார். நில அபகரிப்பு, தமிழர்களுடைய தாயகங்களை துண்டுவது, அந்த 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 மண்ணிலே யாராவது வெளிநாடுகள் இருந்தோ அல்லது அந்த காலத்திலே தொழிற்சாலை தொடங்க போகிறார்கள் என்றால் சொல்லுவார்கள், இத கொழும்பில போகணும், இல்லாட்டி அவருக்கு கோட்டா கிடையாது, லைசன்ஸ் கிடையாது. இந்த நெருக்கடிகளை ஒரு அளவு தளர்த்தி கொண்ட காலம் தான் நான் சொன்ன 70-77 மட்டும், அதுவும் என்ன பெருவா இருக்கு மட்டும்தான், அப்புறம் என்ன பெருவாக்கள் போனா பிறகு இல்ல. அதுவரை சில தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு அதை வளப்படுத்தி கொள்வதற்கு அந்த காலத்தில் உள்ள நிதியமைச்சர் அந்த இடதுசாரி கொள்கை கொண்டவர்கள் கொஞ்சம் இடம் அளித்தார். அதனால் அது அந்த நேரத்தில் அது முன்னேறியது. இலங்கை ஒரு பொற்காலமாக இருந்தது, தன்னிறைவு பெற்ற நாடாக இருந்தது, ஒரு காலம் இருக்கு இடையில் கூட. ஆனாலும் அங்கு காலத்துல கல்வி ரீதியாக சமூக ரீதியாக மீண்டும் அடக்குமுறைகள் ஒரு பக்கத்தால் தொடர்ந்து கொண்டிருந்தது. மாணவர்கள் எழுச்சி பெற்றார்கள், புதிய குடியரசு வந்தது, அதிலே தமிழருக்கு கொடுக்கப்பட்ட உரிமைகள் மறக்கப்பட்டது. 72 சோல்வரி கொன்சிலே சரத் 29 கீழ் தமிழ் ஒரு இனத்துக்கோ மதத்துக்கோ எதிராக அந்த இனத்தினுடைய அனுமதி இல்லாமல் சட்டங்களை இயற்றக்கூடிய பாதிக்கக்கூடியதாக இருந்த சட்டம் இயற்றும் அதிகாரம் பாராளுமன்றத்துக்கு இல்லை என்பது அன்றைய சோல்வரி கொன்சிலில் இருந்தது. அது எதிர்த்து கோடீஸ்வரன் வழக்கு போட்டு சிங்கள ஒல்லிக்கு வெற்றி பெற்ற, இது ஒரு சிக்கலாக இருக்கிறது என்பதனால் தன்னிச்சையாக சிங்களம் தன்னை 72 குடியரசாக்குகின்ற குடியரசாக்கும் பொழுது கூட தமிழர்கள் அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடு அன்றைய எஸ்ஏ விசலநாயகம் அவர்கள் முடிவெடுத்து இயங்கினார்கள், பாடுபட்டார்கள். இயலாது தன்மையில் அவர்கள் அதை விட்டு வெளியேறி
அதன் பின்புதான் தனிநாடு கோருகிறார். அதுவரை அவர்களுடைய கொள்கை ஐக்கியவாத இலங்கைக்குள் ஒரு இனம் தன்னுடைய பாரம்பரிய நிலத்தையும் வளத்தையும் பயன்படுத்தி வாழ்றதுக்கான உரிமைகளை பெற்று தன் மக்கள் தன்னுடைய மொழி கலை கலாச்சாரத்தோடு வாழ வேண்டும் என்ற உலக கோட்பாட்டு உலக ஒழுங்குக்கு ஜனநாயகத்தின் வழி போறதுக்கு அவர்கள் விரும்பி நின்றார்கள். அதை புறந்தள்ளியது சிங்களமே ஒழிய தமிழர்கள் அல்ல. இன்றைய சிங்களவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், தமிழர்கள் தனிநாடு கேட்கிறார்கள், பிரிவினை கேட்கிறார்கள், கேட்கவே இல்லை. 72 சோல்வரி அரசியலமைப்பிலே சிங்கள மக்களுக்கும் 50-50 அந்த நேரத்தில் ஜிஜி பொன்னம் கேட்ட பொழுது சோல்வரி இந்த மக்களுக்கு சிறுபான்மை மக்களுக்கு பாதிப்பு வராதபடி பாதிக்கக்கூடிய சட்டங்களை இயற்ற முடியாதபடி அரசியல் ஜாப்ப செய்திருந்த அதை மீறி சிங்களம் செய்து கொண்டது. அதுக்கு எதிரான போராட்டங்களை இராணுவத்தை கொண்டு அடக்கியது. காலத்துக்கு காலங்கள் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டது. அதில் ஒரு அளவு பண்டார் நாயக்கா தந்த புலியை உகர்த்து கொண்டு நிவர்த்தி செய்ய உட்படும் பொழுது சிங்கள பௌத்தர்களால் அதனே சுட்டுக் கொல்லப்பட்டார். வரலாறு அந்த அவர்களுடைய இலங்கை சிங்கள பௌத்த நாடு அந்த நாடாக்க வேண்டும் என்ற முன்னெடுப்பான கொள்கைக்கு எந்த குந்தகம் சிங்களவர் விளைவித்தால் என்ன, தமிழர்கள் விளைவித்தால் என்ன, சிங்கள பௌத்தம் அதை ஏற்கவில்லை, அழித்திருக்கிறது. தொடர்ந்து அன்று முதல் அதாவது 48 மலையக தமிழர்களுடைய குடியுரிமையை பறிக்க முற்பட்ட பொழுது அதோடு ஜிஜி பொன்னம்பலம் ஜனநாயக மக்கள் ஒன்றுடன் டிஎஸ்என்ஏ அரசாங்கத்தில் இருந்து வெளியேறி அவர்கள் செல்லநாயக தனிக்கட்சி ஆட்சி கொண்டார்கள். ஆனால் முழுமையாக வெளியேறாதபடி தொழில் அமைச்சராக ஜிஜி பொன்னம்பலத்தை போட்டு அவருடைய முயற்சியை தடுக்க முடியாமல் காங்கேசன் துறை ஒரு சீமெந்த தொழிற்சாலை, பரந்தனில் கெமிக்கல் ஃபேக்டரி ரசாயன தொழிற்சாலை, கிழக்கில் வாழைச்சேனையில் பேப்பர் தொழிற்சாலைகள் என்பவற்றை அவர் காட்டிக்கொண்டார் தன்னிச்ச முயற்சியா. ஆனால் அதை கூட பொறுக்காத சிங்களம் தொடர்ந்து வந்த காலங்களிலே அதற்குரிய மூலப்பொருட்களை காலியில இருந்து காலியில் ஒரு சீமெந்த் ஃபேக்டரியை கட்டினார்கள், புத்தளத்தில் ஒன்று கட்டினார்கள். அவர்களுக்கு அங்கே மூலப்பொருள் இல்லை. முருங்கனில் இருந்து தமிழர் பிரதேசத்திலிருந்து களிமண் அங்கே போகும், கற்கள் அங்கே இருந்தே போகும். காங்கேசன் துறையில் உருவாக்கப்பட்ட கிளிங்கர் அதாவது சீமெந்தை டஸ்டாக அடைப்பதற்கு முதல் உருவாக்குகின்ற சீமெந்த் அதற்றையெல்லாம் பெரிய கொண்டனர்கள் என்று காலியில கொண்டே அடைப்பார். அதை காங்கேயன் துறையிலே அரைக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட அரைச்சு போட்டு அனுப்பலாமட்டா இல்லை. ஏனென்றால் வடக்கு கிழக்கு தொழிற்சாலைகள் வந்து இப்ப தெரியாம கொடுத்துட்டோம், அதில் மிச்சத்தையும் பறிக்க வேணும்ன்ற மன்னன் தான் ஒரு முக்கியமான மன்னன். தொடர்ந்து அந்த காலத்தில் இருந்து எத்தனையோ பேர் கொழும்பில இருந்த தமிழ் மகாராஜா மஸ்கன் போன்ற பெரிய பெரிய ஞானம் போன்ற தொழி அதிபர்கள் பலர் இருந்தார் தமிழர் மத்திய. அவர்கள் எவ்வளவோ முறை முயற்சி செய்து அந்த காலத்திலே ஒரு தொழிற்சாலையை கூட வடக்கு கிழக்குல போட முடியவில்லை. அரசாங்கத்தினுடைய சில மூலப்பொருட்களை இறக்குவதற்கான கோட்டா எடுக்க வேண்டுமென்றால் அதை அதுக்கு அனுமதி கொடுக்கவில்லை, மறுத்திருக்கிறார்கள். நீ இங்க போடும், இந்த இடத்துல போடும். இவ்வாறாக எவ்வளவோ தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டது, வருவதை தடுக்கப்பட்டது அந்த காலத்தில். மீண்டும் இது 70 வரை நிகழ்ந்தது. 70 அச்சுவேலியில் ஒரு தொழிற்பேட்டு என்று தொடங்கினார்கள். நான் சீமெந்த தொழிற்சாலையில் இருந்து இந்த பனங்கட்டி தொழிற்சாலை, சீனி தொழிற்சாலை,
போன்ற சில தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்காக நான் சீமென்ட் தொழிற்சாலையில் வேலை செய்தவன். என்னை 6 மாசத்துக்கு திட்டமிடல் அமைச்சின் கீழ் மாற்றினார்கள். நான் அங்கிருந்து இந்த வேலையை விருப்போடு செய்தேன். அந்த நேரத்தில் எனக்கு தெரியும், பல்வேறு தொழிற்சாலைகளை நாங்கள் உருவாக்க முற்பட்ட பொழுது எங்களுக்கு அனுமதி கிடைக்கவில்லை. இன்றைய விக்னேஸ்வரர் முதல்வர் சொல்லுகின்றார், எத்தனையோ வெளிநாட்டவர்கள் தமிழர்கள் வந்து முதலீட முன் வந்த பொழுது அதற்குரிய அனுமதியோ வளங்களையோ அரசாங்கம் முன்னொன்று தர மறுக்கிறது. அனுமதி கிடைக்கவே கிடைக்கவில்லை. இது எதை காட்டுது என்று சொன்னால், அந்த பிரதேசத்தில் உள்ள தொழிற்சாலைகளை போட்டு அந்த மக்களை அங்கே இருக்க பண்ணி அங்கேயே நிறைவு கொண்டவர்களாக வாழ செய்து அந்த பொருளாதார வளத்தை பெற்றுக் கொள்வதற்கு அரசு தயாராக இல்லை என்பதை வெளிப்படையாக காட்டியிருக்கின்றது. எனவே இந்த கனிமத்தை நீங்கள் பயன்படுத்த மாட்டீர்கள், மக்களையும் மக்கள் வளத்தை நீங்கள் பயன்படுத்த தயாராக இல்லை. அது மாத்திரமில்லை, அந்த மக்கள் முயற்சி எடுத்து அந்த நாட்டிலே சில தொழிற்சாலைகளை அபிவிருத்திகளை செய்ய முற்பட்டாலும் அதற்கு அனுமதியும் வழங்க மாட்டீர்கள். எவ்வாறு இது அந்த நாடு முன்னேறும், எவ்வாறு அது வளர முடியும், இதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். இதை அவர்களுக்கு தெரியாத விடயம் இல்லை, அவர்கள் திட்டமிட்டு செய்கிறார்கள். இன்றைக்கு இலங்கையில் உள்ள பல்வேறு வளங்களை சீனாவுக்கு, இந்தியாவுக்கு, அமெரிக்காவுக்கு, வெவ்வேறு நாடுகளுக்கு கொடுக்கிறார். ஆனால் ஒரு துண்டு நிலத்தை எடுத்து தமிழன் ஏதாவது ஒரு தொழிற்சாலையோ அல்லது ஒரு நிலத்தை எடுத்து ஒரு அபிவிருத்தி செய்ய போறதுக்கோ அனுமதி கேட்டால் இவனுக்கு கிடையாது. ஆனா தமிழருக்கு அந்த அனுமதி கிடையாது. எனக்கு தெரியும், காக்கதீவிலே குடாக்கடல் கால் வளர்ப்பு மீன் வளர்ப்புக்காக எத்தனையோ தமிழர்கள் முன்னின்றார்கள். கடலத்தை வளத்தை எடுப்பதற்காக எத்தனையோ தமிழர்கள் அதில் முதலீடு செய்து அதை சிறந்ததாக அபிவிருத்தி செய்ய முயற்சி செய்தார். எனக்கு தெரிந்த பல தமிழர்களே அனுமதி கிடைக்கவில்லை அரசாங்கம். ஆனால் அதே ராலையும் கடலையும் வளர்க்கறதுக்கு சீனா காரனுக்கு அது இதுதான் நிலை. அப்ப நீங்கள் வெளிநாட்டவர்கள் வந்து வடக்கு கிழக்கிலோ தமிழர் பிரதேசத்தில் முதலீடு செய்வதற்கு அனுமதி கிடைக்கும், தமிழர்கள் போவதற்கு அனுமதி கிடையாது. இதுதான் நிலை, இதுதான் யதார்த்தமான உண்மையான நிலை. இன்றைக்கு அரசாங்கம் அழைக்கலாம், குரல் கொடுக்கலாம், தமிழர்களே வந்து முன்னெடுங்கள், இது உண்மையான கூட்டம் அல்ல. எல்லா தமிழர்களும் இன்னும் தமிழர்கள் ஏமாளிகளாக இருக்கிறார்கள். எங்கே நீங்கள் முன் சென்று போங்க பாப்போம், ஒரு இண்டஸ்ட்ரி போடுறதுக்கு கொடுப்பாரு என்று தரமாட்டார். ஒட்டி சுட்டானில் உள்ள ஓட்டு தொழிற்சாலைகளை மீண்டும் புனரமைப்பதற்கு சில தமிழர்கள் முன்போனார்கள், கொடுக்கவில்லை, கொடுக்க மாட்டார்கள். ஆனால் இதைகள் சொல்லுகிற கூட்டு என்னென்றால், உலக நாடுகளையோ அல்லது IMF-ஐயோ அல்லது வேற ஒரு பொது அரங்கு, உலக பொது அரங்கிலே நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம், கேட்கிறோம், அவர்கள் வரே இல்லை என்று சொல்லி சொல்லிக் கொள்வதற்கான ஒரு கூற்று. அவர்களுக்கு அரசியல் ரீதியாக பாதுகாப்பு தமிழர்களுக்கு இல்லை, அந்த வளங்களை பயன்படுவதற்கான அனுமதியும் இல்லை, கொடுக்க மாட்டார். இது என்ன, தமிழர்கள் அந்த கோதபாயாவின் கூட்டை கேட்டுட்டு ஏதோ பெரிய விஷயமாய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் முட்டாள்களாக நாங்கள் உலக அளவில் இருக்க போறோம். உங்கள் கருத்துக்களுக்கு மிகவும் நன்றி சகோதரர். தொடர்ந்து பயணிப்போம், இணைப்பில் இருங்கள். நீர்களே, சமகால இலங்கையின் பொருளாதாரமும் தமிழரின் அரசியல் எதிர்காலமும் என்ற இத்தொடரின் பாகம் 2 இத்துடன் முடித்துக் கொண்டு பாகம் 3 உங்களை சந்திக்கும் வரை தமிழ் அறிஞர் திரு சுப்பிரமணியம் இராசரத்தினம் அவர்களுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது நளினி முத்துலிங்கம். நன்றி.